ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய சுக போகத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மற்றும் லக்னத்திற்கு மூணாம் இடத்துல இருந்தால் நம்ம வந்து அந்த சுக்கர பகவானை எப்படி நம்மளுக்கு சாதகமாக இயக்கி நம்மளுக்கு கிடைக்க சுக்கரனால் கிடைக்க வேண்டிய சுக போகங்களை அடையலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தாங்க நம்ம சேனலில் பார்க்கணும்னு தோன்றல, அதுவே ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து என் அனுபவத்தில் இருந்த விஷயங்களை வந்து படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து நான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இது உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குறக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும். உங்களுக்கு வந்து அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் இயக்கிறதுக்கு உண்டான சூழலை கண்டிப்பாக உருவாக்கும். சரி, இந்த 12 ராசியிலே வந்து சுக்கர பகவான் வந்து மூணாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகல, மூணாம் இடம் மறைவு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. உபஜய ஸ்தானத்தில் வந்து மூணாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது சிறப்பாக கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு இல்லை தான். ஏன், சுக்கரன் வந்து சுப கிரகம், அவர் வந்து மூணாம் இடத்துல மறைகிறது வந்து நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்காதுல்ல. ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெற்றி அதாவது தைரியம் வெற்றி வீரியம்னு சொல்லக்கூடிய காமஸ்தானத்துக்கு அதிப காமஸ்தானமும் கூட, அதே சமயத்தில் வந்து உங்களுடைய பேரும் புகழும் உண்டான விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த இடமும் அதே மூணாம் இடம் தான். அந்த மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சுக்கர பகவான் இருக்குமோ என்னென்னு கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகளோட வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கர பகவான் வந்து காலதேவனுக்கு 2 அதிபதி, காலதேவனுக்கு 7 அதிபதி. அப்போ கணவன் அந்த நம்ம அக்கா தங்கச்சி போன்ற உறவுகளுக்கு வந்து நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிக்கிறதுக்காகவே இவங்க வாழ்க்கைப்பில் போராடிட்டு இருப்பாங்க. ஓடு ஓடுன்னு ஓடுவாங்க. இவங்க முதல்ல வந்து தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும், அக்கா கல்யாணம் முடிக்கணும், முடிச்சு முடிச்சு லாஸ்ட் இவங்க கல்யாணத்தை வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா, மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், காமம் சம்பந்தப்பட்ட விஷயம், தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அக்கா தங்கச்சி தங்கச்சி பெண்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிக்கிறதுல இவங்க பேரும்புகழ் வாங்கிடுவாங்க. மூணாம் இடத்துக்கு பேரும்புகழ் தானே. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். இவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடி ஓடி வயசு ஆயிரும். அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கை ஓய் வரும், இதனால் வந்து இவங்க எப்படி நம்ம இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற முடியும் அப்படின்னாச்சுன்னா, சிம்பிளாக ஒரு சில 2-3 விஷயம் சொல்கிறேன். அதாவது மூணாம் இடம் அப்படிங்கிறது கேட்டால் மேடை சம்பந்தப்பட்ட இடம். அப்போது நீங்கள் வந்து ஒரு திருவிழா காலங்களில் வந்து ஒரு மேடை போட்டு ஒரு கச்சேரி நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அந்த மேடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வதும் அந்த மேடையிலே நீங்களே ஏறி நின்று அங்கே வர்ற அன்பர்களுக்கு வந்து பட்டு துணி அதாவது பட்டாளில் பொன்னாடை போர்த்துறாங்கல்ல, இந்த மாதிரி போர்த்தி விட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் பொன்னாடை போர்த்தி விட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும், தைரியம் வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயம்ல. அதே சமயத்தில் வந்து பாருங்கள், சினிமா பாடல்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேடையில் வந்து கச்சேரி பாடுற மாதிரி இருக்கிற பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக பிடிக்கும். இந்த மூணாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க அன்பர்களை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அதிகமாக கேட்குற பாடல் எப்படி பாடாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேடைகளில் வந்து பாடுற பாடல்கள் பழைய பாடலாக இருந்தாலும் சரி புது பாடலாக இருந்தாலும் சரி அது எல்லாமே மேடையில் மைக்கு கயிறுபிச்சுட்டு பாடுறாங்கல்ல, இந்த மாதிரி பாடல்கள் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் கேட்பீங்க. அதே சமயத்தில் வந்து இசையிலையும் பாடல்கள்லையும் வந்து ஒரு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும், வெறித்தனமான நாட்டம் இருக்கும். ஏன்னா மூணாம் இடங்கள் அப்படிங்கிறது வந்து குரல் குடிக்கிற இடம் இல்லை. அப்போ குரல் வந்து இனிமையாக இருக்கிற எந்த பாடம்னாலும் பிடிக்கும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மேடையில் கச்சேரி பண்ணுற பாட்டு, அப்போ இந்த தங்க மனசுக்கார படத்தில் வந்து மணிக்கோயில் இசைக்குதலி பாட்டு வரதில்ல, இந்த மாதிரி சாங்ஸ் மோகன் அவங்க படத்தில் எடுத்தீங்க அப்படின்னா, மோகன் படத்தில் எடுத்திங்கன்னா அதிலே வந்து மேடை கச்சேரி நிறையா வரும். மைக்கு கையில் பிடிச்சிட்டு என்னென்ன பாட்டெலாம் பாடுறாங்களோ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே யோகமும் கூட. அப்போது இந்த மூணாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவானை வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா, முதல்ல வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு வைங்களா, முடிச்ச முன்னே உங்கள் வீட்டில் வந்து ஒரு மேடை கச்சேரி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அரங்கேற்றிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அடுத்து உங்கள் கல்யாணம் தான். சரி, நிறைய பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போ அந்த மேடை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அலங்கரிக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குறதுக்கு நீங்கள் போகலாம். ஒரு அலங்காரத்துக்கு வந்து பந்தல் போடுறாங்கள்ல, அதில் மேடை அலங்காரம் பண்ணாங்களா, அந்த மாதிரி நிகழ்ச்சியில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் போய் அந்த அலங்காரத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே சிறப்பு. அப்போ மேடை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து கையில் பிடிச்சிக்கலாம். அப்போ அடிக்கடி வந்து நீங்கள் திருமண மண்டபம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருமண மண்டபம் முடிஞ்ச அந்த மேடையில் போய் நீங்கள் வந்து சேலை 5 நிமிஷம் உட்கார்றது, சரி கச்சேரி நடத்துகிறாங்க, கச்சேரி முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்களும் ஒரு 10 நிமிஷம் கச்சேரி பண்ணுற மாதிரி நினச்சி அதில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த எனர்ஜியை நீங்கள் உள்வாங்கணும். எப்போவுமே வந்து எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் இயங்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில விஷயத்தை மாற்றினாலே ஜெயிச்சிடலாம்.
அப்போ 12 ராசியிலே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து எங்க இருந்தாலும் இதே பிரச்சனை தான். அவர் உங்க ராசி இருக்கிறது யோகராய் இருந்தாலும் இதே பிரச்சனை, அபயோகராய் இருந்தாலும் இதே பிரச்சனை தான். அப்போ மேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய் நீங்க அதிகமா உட்காரணும். அதே சமயத்துல வந்து எந்த ஒரு திருமணத்துக்கு போனாலும் ஆட்டோல போங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே கை கூடி வரும். மூணாம் இடங்கிறது ஆட்டோ அல்லது டூ வீலர்ல போங்க, நாலு வீலர்னு சொல்லக்கூடிய கார்ல போகாதீங்க. கார்ல போறதுக்கு பதிலாக டூ வீலர்ல போறது, அதே சமயத்துல வந்து ஆட்டோல போறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க வந்து போகணும், உங்களுக்கு உங்களுக்கும் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இயங்கணும், சுக்கர பகவான் சாதகமா உங்களுக்கு இயங்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த இயல் இசை நாடகம் என்று சொல்லி கலை நிகழ்ச்சிகளை வந்து நீங்க அதிகமா பாருங்க. அது டிவிலையும் சரி லைவாகவும் சரி, ஏன் நீங்களே நாடகம் நடிக்கணும் இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு திருவிழா காலங்களில் வந்து நாடகம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்களே அதில் நடிகராக கூட இங்கே இருக்கலாம். இந்த சுக்கர பகவான் மூணு சம்மந்தப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக மேடையில் வந்து நாடகம் கச்சேரி கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க சரியாக இருக்கும். ஏன்னா சுக்கர பகவான் வந்து மூணாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் வந்து சுக்கர பகவான் எனக்கு இருக்கிறாரு, நான் வந்து சின்ன குழந்தைல படிக்கிற காலங்களில் வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிற காலங்களில் வந்து மேலே வந்து நாடகம் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் போட்டிருக்கிறேன், நடிச்சிருக்கிறேன், ஆடல் பாடல் டான்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை அவ்வளோ ஆழமாக நான் யோசிச்சு சொல்கிறேன். அப்போ மேடை நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டேன். அப்போ இதே சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக உங்களுக்கு நான் சுக்கர பகவானை எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண்களுக்கு வந்து கழுத்தில் கட்டுற தாலி சொல்கிறோம்ல அந்த இடம் இருந்து மூணாம் இடம் தானே, மூணாம் இடம் தான் எங்கே நோக்கும். அப்போ நீங்கள் வந்து கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு கோவில் வந்து பூஜையில் வச்சு எடுத்து அங்கே வர்ற கன்னி பெண்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. அப்படி செய்யும்போது என்னாகுன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக எங்க ஆரம்பிச்சிருவார். சாதகம்னா என்ன, அடுத்த மஞ்சள் கயிறு நீங்கள் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அடுத்து வந்து சுக்கரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து, இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது கழுத்து சார்ந்த விஷயம், காது சார்ந்த விஷயம். அப்போது பெண்களுக்கு வந்து யாருக்காவது கன்னி பெண்களுக்கு யாருக்காவது வந்து காது கேட்கல, காது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து உங்களால் கொஞ்சம் உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். கழுத்தில் வந்து ஒரு கழுத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஆபரேஷன் வைக்க பண்ணுறாங்க இல்லைன்னா கழுத்து பிடிக்குன்னு சொல்லி ஏதாவது இந்த டேப் மாதிரி போடுறாங்கல்ல, இந்த மாதிரி டேப்பும் நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு சுக்கர பகவான் சிறப்பாக இயங்குவார். ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானம், அதே சமயத்தில் வந்து அது காலத்தேவனுக்கு பாருங்க மூணாம் இடம் காமஸ்தானம். அப்போ எந்த இடத்துல சுற்றினாலும் சரி உங்கள் ராசி இலக்கணத்துக்கு மூணாம் இடம் காமஸ்தானமாக தான் வரும். அந்த காமம் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா சுக்கரன் வலுவாக இருக்கணும். சுக்கரன் அங்கே மூணாம் இடத்துல வந்து அவர் வந்து முடங்கி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை வந்து நம்ம அவரை வந்து தூண்டி விடணும். தூண்டினா அவர் மூணு இருக்கிற தூக்கி அஞ்சு அடி தூண்ட முடியாது, அங்கே எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் தூண்ட முடியும். அப்படியே இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம அப்படியே நம்ம அவர் சாதகமாக நம்மளுக்கு சாதகமாக அவர் ஏற்கும்போது என்னாகுன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பேரும் புகழ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எல்லாமே சிறப்பாக கொடுப்பாரு. ஏன்னா மூணாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காமர்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும். அது நிறைய பக்கம் பார்க்குறோம், நிறைய பேருக்கு வந்து அந்த அமைப்பு வந்து கல்யாணத்துக்காக இயங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க முழு எனர்ஜியும் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய மச்சினம் கல்யாணத்துலேயும் சரிங்களா, சித்தப்பா பிள்ளை அக்கா தங்கச்சி இருக்குது இல்லைன்னா இவங்களோட குழந்தையாக சம்மந்தப்பட்ட உறவு இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்படி இவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. சகோதர சகோதரி இருப்பாங்க, இளைய சகோதர சகோதரி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், தம்பி இருப்பாங்க, தம்பி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு இவங்க கதையை வந்து இவங்க வந்து உடனே வந்து ஸ்டெப் எடுக்கலாம் ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைக்க வரும்போது ஒன்று வயசு ஏறிடும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி எல்லாம் அதில் வேஸ்ட் ஆகிடும். அப்போ என்னாகும், நம்ம வந்து மறுபடியும் சார்ஜ் இப்போ செல்ஃபோனில் போயிட்டு சார்ஜ் போடுற மாதிரி தானே சார்ஜ் நம்ம போடணும்னா நம்ம என்ன பண்ணோம். அப்போ நம்ம வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மேடை கச்சேரி இந்த மீட்டிங்லாம் வைக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து மேடை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அமைச்சு கொடுக்கும்போது சுக்கர பகவான் ஆதிக்கம் அதிகமாகி உங்களுக்கு அந்த இடம் வந்து ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்களும் வந்து மூணாம் இடம் என்று சொல்கிற கழுத்து அந்த கழுத்தில் வந்து தாலி கட்டி கல்யாணம் முடிக்க கொண்ட சூழ்நிலையை வந்து சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து உறுதி பண்ணி தருவார் சரிங்களா. அப்போது நம்ம வந்து எந்த விஷயத்தை அதிகமாக கையில் எடுக்கிறோமோ அந்த விஷயம் சார்ந்த விஷயம் வந்து அளவுக்கு அதிகமாக எனர்ஜி வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில விஷயத்தை நம்ம உருவாக்கணும், அப்படி உருவாக்கும் போது தான் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து மைக் செட் அடிக்கிறாங்களா எங்கேயாவது அந்த அவங்களுக்கும் நீங்கள் கூட மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா மூணாம் இடங்கிறது மைக் செட் ரேடியோ சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து மைக் செட் அடிக்கிறாங்க, அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறது, அவங்க கூடவே நிற்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, இது போன்ற உதவிகள் செய்கிறது, அவங்கள வந்து வண்டி வாகனத்தில் ஏற்றிட்டு போய் அங்கேயும் ஏதாவது அவசர வேலைலாம் கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி வேலைகளை நீ செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட சுக்கர பகவான் இயங்க ஆரம்பிப்பார்.
era muna amra apreng gira thudu apri oru mukkiyamaana oru visayam era oru manidanoda vaalkaiyila vandu irappukku piravum avan vandu oru pugaloda irukana apna muna amra valuva irukano seringala avanude kural vandu naalu verku 40 ver rasikina apna jena avanude sthanathula andha raasila vandu muna amra valuva irukano muna amra valuva irundha dhaan oru manusan vettiye nokki nagara mudiyum thairiyama irukka mudiyum deha aarokkiyam sirappa irukum andha muna medathula vandu இருக்கிற அனைத்து விஷயமும் நமக்கு சாதகமா வரணும் நினைச்சினா முதல்ல வந்து மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம சாதகமாக இயக்க கத்துக்கணும் அப்போ வீட்ல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க அடிக்கடி வந்து காதல் சம்பந்தப்பட்ட பாட்டு மேடை சம்பந்தப்பட்ட கச்சேரி சம்பந்தப்பட்ட பாட்டை வந்து நீங்க அடிக்கடி கேட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படினா சுக்கிர பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார் ஆல்ரெடி நான் சொன்ன மூணாம் இடம் சுக்கிர பகவான் இருக்க அந்த இடத்துல பாருங்க உங்கள் ராசி லக்னத்திற்கு மூணாம் இடத்தில் சுக்கிர பகவான் மூணாம் அதிபதியாக வந்தாலும் சரி உங்கள் ராசி லக்னத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலும் சரி மூணாம் இடத்தை வந்து சுக்கிர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி இந்த அமைப்பு சரியாகவே வரும் நான் சொல்ற விஷயத்தை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அப்போ தொடர்ச்சியா வந்து நான் ஒவ்வொரு ராசியில பிறந்த நம்மளுக்கு வந்து தனித்தனியா ரகம் வாரியா தான் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்வியல வந்து நடந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச பக்கம் நடந்த விஷயங்கள் நான் சொல்லி நடந்த இதெல்லாமே தான் நம்ம ஒரு கலவையா ஒரு கோர்வையா போறது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை கூப்பிட்டு சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் திருந்திக்கிறேன் சரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னும் தெளிவாக யோசிக்கிறேன் சரிங்களா சரி இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்